இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உலகமே ஒரு விஷயத்த உத்து கவனிச்சுது. முக்கியமாக விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க அது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரு ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது ரொம்ப புதிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ராக்கெட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க புது விஷயம். சாதாரணமாக ராக்கெட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இது சேட்டலைட்டையோ இல்லை ஆஸ்ட்ரானட்ஸோ கொண்டு போகலாம். இது மேலே ஸ்பேஸ்க்கு கொண்டு போனது ஒரு கார். அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி ரீயூசபிள் ராக்கெட். ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் அதோட பேலோட லான்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து லேண்ட் ஆகிறது தான் இந்த ராக்கெட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ராக்கெட்டை பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதை லான்ச் பண்ண கம்பெனியான ஸ்பேஸ்எக்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். SpaceX 2002 எலான் மஸ்க் லான்ச் பண்ண கம்பெனி. இது இந்த கம்பெனியுடைய ஹோல் பர்பஸே ராக்கெட்ஸ் பில்ட் பண்ணுறது தான். ராக்கெட்ஸ் எப்படி காஸ்ட் எஃபிஷியண்டாக பில்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்ஸ் எப்படி ரீயூசபிளாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ண எந்த ராக்கெட்டுமே ரீயூசபிள் கிடையாது. சேட்டலைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டோடைய பேஸ் பார்ட் அது கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஒன்று ஸ்பேஸில் விட்டுருவாங்க இல்லை கடலில் விழுந்துடும். இப்படி இருக்கும்போது ஒரு ராக்கெட்டை ரீயூசபிளாக டிசைன் பண்ணால் ஒரு ராக்கெட் லான்ச்சோட காஸ்ட் 30% குறையும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த SpaceX ஆரம்பித்தாங்க. 2008 இவனுடைய முதல் ராக்கெட்டானே Falcon 1 லான்ச் பண்ணாங்க. அதுவே அவங்களோட 4th அட்டம்ப்ட். 2008 அப்புறமா அவங்க நிறைய ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இவங்களுக்காக கிடையாது. நாசா அப்புறம் வேறு சில நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அவங்களுடைய சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2015 முதல் தடவையாக இவங்களுடைய ஃபால்கன் சீரீஸில் இருக்கக்கூடிய Falcon 9 ராக்கெட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்களோட முதல் வெற்றி. 2016 அதே மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி அதை ட்ரோன் ஷிப்னு சொல்லக்கூடிய கடலில் மிதக்கக்கூடிய ஒரு கப்பல் மேலே அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க. இது 2வது சாதனம். எதுக்கு தரையில் லேண்ட் பண்ணாமல் கடலில் லேண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக. ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை தரையில் திரும்ப லேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபியூவல் கன்சப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கடலில் மிதக்கக்கூடிய ஒரு கப்பல் அதில் லேண்ட் பண்ணால் ஃபியூவல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 2016 இதை அட்டம் பண்ணாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. 2017 அதுக்கு முந்தின வருஷம் லேண்ட் ஆன ஒரு ராக்கெட்டோடைய பாடியில் திரும்ப வேறு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஸோ ரீயூசபிள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தரையிலையும் லேண்ட் ஆச்சு, லேண்ட் ஆனதில் வேறு சேட்டலைட் வச்சு திரும்ப அதையும் லான்ச் பண்ணாங்க. இதுதான் ஃபால்கன் சீரீஸ்லேயே அதிகமாக பேசப்பட்ட Falcon 9 ராக்கெட்டோடைய ஹிஸ்ட்ரி. இந்த ஃபால்கன் சீரீஸ்லேயே இப்போ புதுசாக பில்ட் பண்ணி இருக்கிறது ஃபால்கன் ஹெவிங்கிற இந்த ராக்கெட் தான். இதை தான் இந்த வருஷம் டெஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபால்கன் ஹெவிங்கிறது இது வரைக்கும் SpaceX கம்பெனிலேருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட்லேயே ரொம்ப பெரிய ராக்கெட். அதாவது 3 Falcon 9 ராக்கெட்ஸை ஃபர்ஸ்ட் கோராக வச்சு அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கோர், அதுக்கு மேலே ஒரு பேலோட், அந்த பேலோடில் இருந்தது தான் அந்த டெஸ்ட் லாக்கர். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கீழே ஃபர்ஸ்ட் கோரில் இருக்க 3 Falcon 9 ராக்கெட்ஸில் 2 ராக்கெட் தரையில் லேண்ட் ஆகும், 1 ராக்கெட் கடலில் மிதந்துட்டுருக்க ட்ரோன் ஷிப்பில் லேண்ட் ஆகும். அதுவும் ஆச்சு. ராக்கெட்ஸ் ரீயூஸ் பண்ணுறதுனால சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே குறையும். அந்த ராக்கெட் பாடி செய்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸும் சரி, அந்த ராக்கெட் பாடி பில்ட் பண்ணுறதுக்கான டைமும் சரி ரொம்பவே குறையும். அதனால் வேறு நாட்டில் இருக்கவங்க அதிகமாக SpaceX நாடுவாங்க. அதனால் இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது இவங்களோட பிஸ்னஸ் மாடல். இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக மார்ஸ் அண்ட் மூனுக்கு இங்கேருந்து மக்களை கொண்டு போகிறது SpaceX ஒரு திட்டம்.